இப்போ உங்க அதிமுக அணியில் தினகரன் அவர்கள் அணியில் இருந்த திரு திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள் ஓபிஎஸ் அணியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்களா, சிஆர் சரஸ்வதி அவர்களும் வளர்மதி அவர்களும் என்னை ஒருமையில திட்டினாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒரு ஒரு குமுறலை சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அன்னைக்கு என்ன நடந்தது மேம்? எப்பவுமே எங்களுக்கு மரியாதையா பேசிதான் பழக்கம். அவர் இங்கே வந்துகிட்டு அந்த அணியை பத்தி பேசிட்டு இருந்தார். எப்பவுமே நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கே விசுவாசமா இருக்கணுமா. இங்கே இருக்கிற போது அவங்கள பற்றியோ அங்கே இருக்கும்போது இங்கே பற்றியோ பேசுகிறதுங்கிறது யாருக்குமே அழகில், அரசியலில் மட்டும் இல்லை, யாருக்குமே இருக்கிற இடத்துக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. ஆனால் அவர்கள் அன்றைக்கு பேசிய முறையெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அதைத்தான் நானும் சகோதரர் குண்டு கல்யாணமும் மக்கள் வளர்மதியும் சொன்னோம், இல்லைங்க நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் தொண்டர்கள் மனசுலேயே ஒரு வேதனையை உருவாக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன ரெட்டையிலே சின்னத்தை இழந்துட்டு நிற்கிறோம், இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே அப்படி சொன்னாலும் திரும்ப திரும்ப அதையே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களோ அக்காவோ அவங்கள தரகுறவாக பேசலை, பேசவும் மாட்டோம். அவங்க தான் ரொம்ப வந்து தன்னை மீறிய வேகத்துடன் பேசி எங்ககிட்ட சவால் விட்டுட்டு, நான் ஓபிஎஸ் அணிக்கு போய் உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு அவங்க தான் சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. போகிற இடத்திலாவது கொஞ்சம் விசுவாசமாக இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ வந்து ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை எப்போ தொடங்க போகிறீங்க, அதுக்கான ஆலோசனைகள் ஏதாவது உங்களுக்கு வழங்கப்பட்டதா? தொடங்கிட்டேன் மேம்மா, வேட்பாளர் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, எங்கள் வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம், பணிகள் ஆரம்பிச்சாச்சு. வேட்புமனு தாக்கல் முடித்தோடனே வேட்பாளர் பிரச்சாரம் ஆரம்பித்தாங்க, நாங்களும் எங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போது நட்சத்திர பேச்சாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் நீங்களாம் எப்போ வந்து தொகுதியில் போயிட்டு மேடை போட்டு நீங்கள் உங்களோட கோரிக்கைகளையும் உங்களோட கொள்கைகளையும் எப்படி நீங்கள் வரையறது? நாமல் இடைத்தேர்தலில் மேடை விட ஜி பிரச்சாரம் தெருமுனை பிரச்சாரம் அப்படி தான் பண்ணுவோம். பிகாஸ் இடைத்தேர்தல் ஒரு தொகுதிக்கு நடக்கிறதுனால தெரு தெருவாக நடந்து போய் பேசுறது அஃப்கோர்ஸ் ஜீப்பில் பார்த்துருப்பீங்க. நேத்திக்கு முந்தானாலும் நம்ம நடிகர் விக்னேஷ் போயிருக்காரு, செங்கமுத்தானம் போயிருக்காங்க, குண்டுக்கலாம் ஆரம்பிச்சாச்சு, பிரச்சார பணிகளை தொடங்கியாச்சு. எந்த அளவுக்கு ஆர்கே நகரில் நீங்கள் அதிமுகவோட தினகரன் அவர்கள் ஜெயிப்பார்னு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க? ஏன்னா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரட்சித் தலைவர் உருவாக்கிய இரட்டையிலே சின்னத்தையும் அம்மாவோட வெற்றி சின்னமான இரட்டையிலே சின்னத்தையும் இன்றைக்கி முடக்கி இருக்காங்க. அது மக்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த சின்னம் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் மனசில் பதிஞ்ச சின்னம், அதை முடக்கிறது இங்கேருந்து போனவங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இரண்டாவது எனக்கு வேதனையான வருத்தம் என்னென்னா, இன்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய கூட இருக்கவங்களும் அம்மாவுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு 75 நாள் முதலமைச்சராக ஆஸ்பத்திரியில் இருந்தவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள், மத்திய அரசு தினமும் அவர்கிட்ட தான் ரிப்போர்ட்டை கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதாவது கவர்னர் முதற்கொண்டு அனைவரையுமே அவர் தான் ரிசீவ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனது. அவர் ஒரு 30 நாள் கழிச்சோ இல்லை 60 நாள் கழிச்சோ கூட சொல்லியிருக்கலாமே, நான் அம்மாவை பார்க்கவே இல்லை எனக்கு சந்தேகம் இருக்குன்னு. ஏன் கவர்னர்கிட்டே சொல்லியிருக்கலாமே, நான் ஒரு முதலமைச்சராக இருக்கேன், நான் இது வரைக்கும் அம்மாவை பார்க்கலன்னு சொல்லியிருக்கலாமே. அதே போல் ஒவ்வொரு தலைவர்களும் வரும்போதும் கொண்டு போய் விட்டுட்டு வந்து அவரே சொன்னாரா இல்லையா அம்மா நல்லா இருக்காங்கன்னு. 60 நாட்கள் முதலமைச்சராக உட்கார்ந்துருந்தார்ல சட்டமன்றத்தில். அப்போ திமுக கேட்குது விசாரணை வேணும்னு. இதே திரு பன்னீர்செல்வம் என்ன சொன்னார், விசாரணை தேவையில்லை, முறைப்படி தான் எல்லாமே நடந்ததுன்னு. நான் கேட்குற எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அண்ணா திமுகவா, ரிச்சர்ட் பீலே என் அண்ணா திமுகவா, சிங்கப்பூர் டாக்டர்ஸ் என் அண்ணா திமுகவா, எய்ம்ஸ் டாக்டர்ஸே அம்மா உணவருந்தினாங்கிறத எய்ம்ஸ் டாக்டர் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஆக மத்திய அரசு தினமும் பதிலளித்தவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். பதவி போனவுடன் ஒன்னே ஒன்றுமா, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் நன்றி. நம்ம யாரால் இன்றைக்கி இப்படி இருக்கோங்கிறத நினச்சி பார்க்கணும். அருமை சகோதரர் துணை போச்சுரா டிடிவி அவர்கள் தான் அவரை சின்னமாவுக்கு அறிமுகப்படுத்தி, சின்னமாக தான் அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தி அவருக்கு 2001 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. எல்லாத்தையும் மறந்துட்டு பதவிக்காக இன்றைக்கி அம்மாவுடைய மரணத்தையே வந்து தவறாக பேசுகிறாங்க. இங்கேருந்து அவங்க அத்தனை பேரும் ஏன், அங்கே இருக்கிற வேட்பாளர் திரு மதுசூதனன் அவர்கள் தான் முதல் முதலாக சின்னமாக போச்சுரா வரணும்னு கோரிக்கை வைத்தவர். அது எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆக நிச்சயமாக மக்கள் அவங்களுக்கு நல்ல தீர்ப்பை சொல்லுவாங்க. எங்களுடைய துணை பூஜை சொன்னது போல எங்களுக்கு கிடைத்திருக்கிற சின்னம் வரலாறு சின்னம். தலைவர் திரைப்படத்தில் நடித்த போது தொப்பி போட்டிருக்கார், ஆனால் அதன் பிறகு முதலமைச்சரான பிறகு கடைசி வரையில் தொப்பியிடும் கண்ணாடி தான் அவருடைய ட்ரேட்மார்க்கு. அந்த ட்ரேட்மார்க் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த தொப்பி இரட்டையிலேயே எங்களுக்கு மீட்டு தரும்.